ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த விலாக் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நோம்பு கஞ்சி ரெசிபி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச லைன் வந்து இப்போ உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த லைன் மூலயமா நம்மளுடைய குழந்தைகளை வந்து எப்படிலாம் வளர்க்கக்கூடாது, அதே சமயம் எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய குழந்தைகளை வந்து குறை சொல்லி சொல்லி நம்ம வளர்த்தோம்னா அது வந்து வெறுக்கிறதுக்கு வந்து கற்றுக்கொள்கிறது. அடுத்ததாக நம்ம வந்து அடக்கி வளர்க்கப்படும் குழந்தை சண்டை போட வந்து கற்றுக்கொள்கிறது. நம்மளுடைய குழந்தைகளை நம்ம கேலி செஞ்சு வளர்த்தோம்னா அது வந்து வெக்கத்தோட வளர வந்து கற்றுக்கொள்கிறது. மனப்படுத்தப்படும் குழந்தை குற்றவாளி ஆகிறது. நம்மளுடைய குழந்தைங்க கிட்ட இந்த 4 விஷயத்தில் எதையாச்சும் நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா தயவு செஞ்சு இதோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குழந்தையை வந்து நம்ம ஊக்கப்படுத்தி வளர்க்கும் போது அது வந்து மனதிடம் வந்து பெறுகிறது. நம்மளுடைய குழந்தைகள் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலுமே அதை வந்து புகழ்ந்து நம்ம பாராட்டி வளர்க்கும் போது அது பிறரை வந்து மதிக்க வந்து கற்றுக்கொள்கிறது. நேர்மையை கண்டு வளரும் குழந்தை நியாயத்தை கற்றுக்கொள்கிறது. நம்மளுடைய குழந்தையை நம்ம வந்து பாதுகாப்போடு வளர்க்கும் போது அது வந்து நம்பிக்கையோடு வந்து வளரும். சின்ன வயசில் நம்மளுடைய குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட எப்படி பழகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அதே வயசு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 15-16 அந்த வயசுலலாம் தாய் தந்தையாக அவங்க வந்து ஃப்ரெண்டாவோ இது மாதிரி நம்பிட்டாங்கன்னா அவங்க வெளியே நடக்கிறத எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்மளுமே ஈஸியாக வந்து இவங்க கூட பேசலாம், பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கலாம். மெயினாக நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 4 வயசுக்கு மேலேயே நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு தாய் ஒரு குழந்தையை வளர்க்குறதுக்கு எவ்வளோ வந்து பொறுப்படுத்தி வளர்க்குறாலோ அதே சமயம் நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொறுப்படுத்தி குழந்தைய வந்து ஒரு 1/2 மணி நேரமாச்சும் அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். இப்போ நான் சொல்லியிருந்த எல்லா லைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். எனக்கு படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம சேனலில் அதிகமான குடும்ப பெண்கள் பார்க்குறதுனால இதை உங்கள் கூடையுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நோம்பு வைக்கிறாங்க. அதுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி சஹருக்கான உணவு ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயம் டேஸ்டான நெய் சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி சட்னி. சஹருக்கு எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ்னு ரொம்பவே சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப்தார்லேருந்து பார்க்கலாம் அதுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி. நோம்பு வச்சிருக்க எல்லாருக்குமே தெரியும், இஃப்தார் அப்படின்னாலே நோம்பு கஞ்சி இல்லாமல் வடை இல்லாமல் அந்த இஃப்தார் வந்து முடித்த திருப்தியே இருக்காது. இந்த மாதத்தில் இனி ஒரு சில வாரத்துலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரமலான் வந்து நெருங்கிடுச்சு. பள்ளி வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, நாங்கள் நோம்பு கஞ்சி வந்து வாங்க போகிறதே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து நோம்பு கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஈஸியாகவே கற்றுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட்டான உடனே கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது சேர்த்துட்டு ஜீரகம் ப்ளஸ் வந்து கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். நல்ல மீடியம் சைஸ் 2 பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வந்து ஆயிலில் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 தக்காளி பழம் நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பள்ளியில் கஞ்சி காய்ச்சும் போது தக்காளி பழத்தை 4 வந்து கட் பண்ணி சேர்த்துப்பாங்க. வீட்டில் செய்கிறனால நம்மளுக்கு அவ்வளோ பெருசு தக்காளி பழம் வேண்டாம் அப்படிங்கிறனால சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா நம்ம வதக்கி விடுறதுனால வீட்டில் செய்கிறது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு ஒரு தேவையான அளவு 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். நோம்பு கஞ்சி காய்ச்சலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றணும். வேறு எந்த மசாலா ஐட்டம்ஸுமே இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. நம்ம வேறு மசாலா வந்து இது கூட சேர்க்கும் போது கஞ்சியோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மாறிடும். தண்ணியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த அளவுக்கு நிறையாவே சேர்த்துக்கோங்க. நான் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு. நான் செய்கிறதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அரிசி பருப்பு ரெண்டுமே சேர்த்து வந்து செய்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தண்ணி வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் சுடு தண்ணி வச்சு வந்து சேர்த்துக்கலாம். கஞ்சிக்கு தேவையான அரிசி பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சரிசி இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நம்ம 1 டம்ளர் எடுத்தோம்னா அதே டம்ளரில் 1/2 டம்ளர் பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க, பாசி பருப்பு.
அரிசி பருப்பையுமே நல்லா வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு கையால் நல்லா வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கலாம். சார்க்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட்மே வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து காலெல்லாம் ஒரு மாதிரி அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக லைட்டாக வெது விழுந்த தண்ணியில் மஞ்சத்தூள் கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சுட்டு இருந்தாங்க. உளுந்த வடை செய்கிறதுக்கு உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பாத்திரமும் இருக்கும். இதையுமே இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வடைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். ரெடி பண்ண கஞ்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாசமாக கொதிச்சுட்ருக்கு. இந்த மாதிரி கொதிக்கும் போதே வாசம் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சிக்கு ஒரு அரைமுடி தேங்காய் ப்ளஸ் வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 4-5 கொதி வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நல்லா மல்லித்தலை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ எடுக்கிறோமோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூடாக வந்துருக்கும். உளுந்த வடைக்கு மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொற்றாலை வந்து தண்ணி வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். அந்த மாவு வந்து தண்ணிக்குள்ளே போகாமல் நல்லா வந்து மேலே மிளர்ந்து வந்துச்சுன்னா மாவு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வடைக்கு தேவையான மாவு வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு கையாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஸ்க் வச்சு செய்கிற மாதிரி கையாலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வடைக்கு வந்து என்னென்னலாம் சேர்ப்போமோ அதெல்லாம் சேர்த்து வடையை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி முடிக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இஃப்தார் டைமும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து பாத்திரத்தில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கழுவி கிச்சனையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து நீட் பண்ணி விட்டுட்டேன். இன்றைக்கி என்னுடைய ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.